இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களோடு கூட டெய்லி கனெக்ட் ஆகுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கத்த நல்லவ. கடந்த சில நாட்களாக, அப்புறம் ரெண்டு வாரங்களாக ஞாயிறு ஆராதனைகள் மற்றும் சில டிவோஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்கனவே உள்ளதை கேட்டோமேன்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். விசேஷமாக நம்முடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறேன். சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் போயிட்டுருக்குது, விசேஷமாக அதுக்காக நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரமாகவே இந்த காரியங்கள் எல்லாம் சரி செய்யப்படட்டும் என்று நாங்களும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் சீக்கிரமாகவே இந்த ஊழியத்திற்கான எல்லா காரியங்களிலேயும் நமக்கு அந்த ப்ரொவிஷன்ஸை கர்த்தர் கொடுத்து நேர்த்தியாக தொடர்ந்து இதை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படியாக நாம் ஜெபிக்கலாம். ஓகே, சங்கீதம் 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். வார்த்தையை கவனிங்க, அதையே நாடுவேன், தங்கியிருப்பதையே நாடுவேன். 23 சங்கீதத்தில் எழுதுகிறாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அப்போ தாவீதுக்கு ஒரே சிந்தை இருந்தது, கர்த்தரை துதிப்பதில் தேவனை ஆராதிப்பதில் ஒரே சிந்தை உள்ளவர்களாக. நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் நாம் தோற்று போவதற்கான ஒரு மிக முக்கிய காரணம், இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன். பவுல் சொல்றார் பார்த்தீங்களா, பிலிப்பியர்ல, நான் பாருங்க பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் எனக்கு வைத்திருக்கிற அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளையே லக்காக வைத்து நான் ஓடுகிறேன். ஸோ நமக்கு ஒரு லக் இருக்கணும், ஒரு நோக்கம் இருக்கணும், ஒரே சிந்தை இருக்க வேண்டும். இந்த வேவரிங் மைண்டு நம்மளை சரியாக வேலை செய்ய விடாது. ஆகவே தாவீது ஜெபிப்பது போல நாம ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு நிலைவரமான ஆவியை தாரும், ஒரே சிந்தை. எனக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் உம்மின் காணப்படுகிற காரியங்களை ஒரே சிந்தையில நான் ஜெபிப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. இதற்கு மார்த்தால் நல்ல ஒரு உதாரணம் பாருங்க. மார்த்தால் மரியாளுடைய சம்பவம் நல்ல ஒரு உதாரணம். மார்த்தா வாஸ் பாய்லிங், அங்கேயும் எங்கேயும் அலைந்து ஆண்டவருக்காக தான் செய்யறோம், ஆனா சொல்றேன் ஆண்டவரே உமக்காக நான் அதை செய்யறேன், இதை செய்யறேன், இவ்வளவு காரியங்களே செய்யறேன், இவன் உங்க பாதத்திலே உட்காந்துட்டு எந்திரிச்சு வரவே மாட்டேங்கிறா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஒரே காரியம் தேவையானது ஒன்றே, ஆண்டவர் சொல்ற தேவையானது ஒன்றே. எது தேவை? எந்த காரியத்திற்காக நீங்க ஜெபிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில ஒரு லக் இருக்கணும், புரியுதா? ஒரு எய்ம் இருக்கணும், ஒரு ஆம்பிஷன் இருக்கணும், உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கணும். ஊழியமா ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையா ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்போ அதை எழுதிக்கோங்க, எழுதிட்டு ஒரே சிந்தையாய் தேவ சமூகத்தில் இருந்து ஜெபம் பண்ணுங்க. டக்கு டக்கு டக்குன்னு பிளான் மாத்துறது கிடையாது. இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது, ஆண்டவர் எனக்கு செய்வார், ஆண்டவர் எனக்கு செய்யலைன்னா அந்த ஒரு சைடு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. ஆப்ஷன் வச்சுக்கிட்டே ஓடுறவங்க லைஃப்ல எதையுமே அச்சீவ் பண்ண மாட்டாங்க. நமக்கு ஒரே ஒரு காரியம்தான், இயேசுவே, அவர் ஒருவரே, வேற எதுவும் அல்ல. ஆண்டவரே உம்மை தவிர எனக்கு வேற எந்த நம்பிக்கையும் அல்ல, நீர் ஒருவர் தான் என்னுடைய நம்பிக்கை. தேர் இஸ் நோ ஆப்ஷன் பி இன் மை லைஃப், நீர் ஒருவரே. சொல்ல முடியுமா நீங்க அப்படி தைரியமா? நான் சொல்லுகிறேன், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அங்கேயும் இங்கேயும் அங்கலாய்க்காதீங்க, உங்கள் சிந்தனைகளை அலைப்பாய விடாதீங்க. அதையே நாடுவேன், தங்கி இருப்பதையே நாடுவேன், நீடித்த நாட்களால் எனக்கு ஒரு நோக்கம் உண்டு. அப்பா சமூகத்துக்கு போயிட்டனா அப்பாவால் இந்த காரியத்தை செய்ய முடியும். வாரங்களாகலாம், மாதங்களாகலாம், வருடங்கள் கூட ஆகலாம். என் நேரம் ஒருவேளை தோற்று போகலாம், அவர் நேரம் தோற்று போகவே தோற்று போகாது. ஏன்னா அவர் சொல்றாரு, சியோனுக்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும், இதோ நாட்கள் வரும்ன்றார், இதோ நாட்கள் வரும். அப்போ தேர் இஸ் அன் அப்பாயிண்டட் டைம் ஃபார் மீ, எனக்காக ஒரு டைம் வச்சிருக்கிறார், அந்த நேரத்தையே நான் குறித்து அப்பா சமூகத்திலேயே அமர்ந்து ஓடுவேன். என்னை ஒரு நாளும் அவர் வெட்கத்திற்கு விட்டு கொடுக்கவே மாட்டார். ஜெபமுமா? ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபம் பண்றோம் சுவாமி. ஒரே எண்ணம், அது உண்மையிலேயே உங்கள் மேலே மாத்திரமே, உங்கள் மேலே மாத்திரமே. என் வாழ்க்கையில் A to Z என்ன நடந்தாலும் அது நீர் தான், உம்மால் வரட்டும் அந்த நன்மைகள்,
உங்களால் வரட்ட அந்த நன்மைகள், உங்களால் வரட்ட அந்த மேன்மைகள், அதை நாங்கள் தொடர்ந்து பிடித்து ஓட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். May God bless you. God is with you. Amen.